வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பட்டா சிட்டா. ஏற்கனவே போட்டிருக்கோம், அது எப்படி பார்க்கணுன்ட்டு. பட்டா நம்பரும் தெரிஞ்சால் போதும், அப்படி இல்லைன்னா புல நம்பர் தெரிஞ்சால் போதும். இதை வச்சு நம்மளோட பட்டா யார் பேர் இருக்குது எல்லாம் டீட்டெயிலும் தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பட்டா எண்ணும் புல நம்பரும் இல்லாமலேயே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம், வீடியோ பார்க்க போகலாம். கூகுள் குரோமுக்கு நம்ம போகிறோம். அதில் வந்து பட்டா சிட்டா நம்ம எப்பயும் போல தான் போடுறோம். போட்டுட்டு அதில் வந்து நில உரிமை பட்டா புலப்படம் அப்படின்ட்டு இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதும் உள்ளே போகுது. அதில் வந்து மாவட்டம் செலக்ட் பண்ணுறோம். உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. என்னோடய மாவட்டத்தை நான் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து கிராமம், கிராமப்புறமும் கிராமப்புறம் நகர்ப்புறம் நகர்ப்புறம் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய வட்டம், உங்களோட வட்டம் என்ன வட்டமோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து கிராமம், நம்மளுடைய கிராமம் செலக்ட் பண்ணிக்கிங்க. கிராமம் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பட்டா எண்ணு புல எண்ணெலாம் போட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ வந்து பெயர் வாரியான தேடல், நம்மளோட பெயர் மட்டும் இருந்தால் போதும். இந்த எந்த யாரோட பேரோ, இப்போ வந்து உங்கள் செல்வனா செல்வம் பேர், பேர் மட்டும் போட்டால் போதும், பட்டா நம்பர்லாம் வந்துடும். அதெல்லாம் இப்போ எங்களுடைய பேர் போடுறோம். பேர் மட்டும் போட்டால் போதும், பட்டா வரும். அதில் எது ஏறுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட்டா நம்பர் பேர் போட்டாச்சு. இப்போ பட்டா நம்பரும் புல நம்பரும் எதுவுமே தேவை, நம்ம பேர் மட்டும் போட்டோம். பேர் போட்டு கீழே வந்து கேப்சல் அந்த குறியீடை வந்து நம்ம மேலே டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு கீழே சமர்ப்பிப்புன்னு இருக்கும், சமர் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணும்பொழுது அதில் வந்து நம்ம பேரில் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, நான் அந்த பேரில் வந்து நிறைய பேர் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு எந்த பேரோ அந்த பேரை நேராக பட்டா நம்பர் இருக்கும், பட்டா நம்பர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட்டா நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய பட்டா வரும். பேர் பார்த்துக்குங்க, பேர் பார்த்துட்டு அதுக்கு நேராக பட்டா நம்பர் இருக்கும். பட்டா நம்பரு ஞாபகம் இருக்கும், ஞாபகம் வந்து செலக்ட் பண்ண உள்ளே போனால் நம்மளுடைய பட்டா வந்துடும். இதாங்க பட்டா, நான் டார்க் ப்ளூவாக பண்ணியிருக்கேன் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதாங்க பட்டா, இப்படி தாங்க இருக்கும். இதில் வந்து நம்மளுடைய எவ்வளோ நேரம் யார் பேரில் இருக்குது எல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பட்டா நம்பர் இருக்குதுன்னு அவசியம் இல்லை, புல நம்பர் இருக்குன்னு தெரியல. இது ஈஸியான ஒரு மெத்தேடு. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.